இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஷெட்யூலிங் அல்காரிதமில் வரக்கூடிய தேர்ட் அல்காரிதம் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து தனியாக ப்ரையாரிட்டி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேஸிஸில் தான் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸுமே ஷெட்யூல் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ வாங்க இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஒரே ப்ரையாரிட்டி இருந்துச்சு ப்ராசஸ்க்கு, சில இப்போ ரெண்டு ப்ராசஸ்க்கு சேம் ப்ரையாரிட்டி, அதாவது இப்போ செகண்ட் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் பி டூக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, அதே மாதிரி ப்ராசஸ் பி த்ரீக்கும் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து FCFS ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்ளை பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் வந்துச்சோ என்டர் ஆகுதோ அந்த ப்ராசஸை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்திருக்கிறது பி, அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் P2 வந்து ஃபஸ்ட்டு வந்த ப்ராசஸ் அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்த ப்ராசஸ் வந்து தேர்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸாம்பிள் அஷிஷல் முன்னாடி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராசஸ் இருக்குது, அதே மாதிரி அரைவ் ஆகிற டைம், அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அரைவ் ஆகிற டைம் டைம் ஜீரோவில். ஸோ லென்த் ஆஃப் த சிபியூ பர்ஸ்ட் வந்து மில்லி செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், அதே மாதிரி ஆவரேஜ் டேன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ பை யூஸிங் த கேன் சார்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா 3, 4, 1, 2. ப்ராசஸ் P3க்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, P4 செகண்ட் ப்ரையாரிட்டி, P1 தேர்ட் ப்ரையாரிட்டி, P2 ஃபோர்த் ப்ரையாரிட்டி. ஸோ இப்போ கேன் சார்ட் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எந்த ப்ராசஸ்னு பார்த்தீங்கன்னா P3, ஏன்னா அதுக்கு தான் ப்ரையாரிட்டி 1. ஸோ கேன் சார்ட்டில் ஃபஸ்ட்டு வரண்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா P3. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இப்போது P3க்கு நம்மளோட ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா 1. ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம கேன் சார்ட்டில் ட்ரா பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். ஸோ P3 அதோட பர்ஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 6. ஸோ 0 + 6 = 6. ஸோ 6 போட்டுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் எதுன்னு செக் பண்ணிவிட்டு, செகண்ட் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் பார்த்திங்கன்னா P4. ஸோ P4, ஸோ 6 + 4 அதாவது பர்ஸ் டைம். ஸோ 6 + 4 பார்த்திங்கன்னா 10. ஸோ 10 மில்லி செகண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரையாரிட்டி P1க்கு, ஸோ அதோட பர்ஸ் டைம் 5. ஸோ 10 + 5 15. ஸோ P1. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ரையாரிட்டி P2, அதோட பர்ஸ் டைம் 2. ஸோ 15 + 2 = 17. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேன் சார்ட் ட்ரா பண்ணணும். இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு டேபிளர் காலம் போட்டுட்டு அதில் ப்ராசஸ் அப்புறம் வெயிட்டிங் டைம் அந்த மாதிரி ரெண்டு செக்ஷனாக பிரிச்சுக்கலோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் P1ஓட வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே ப்ராசஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், P1, P2, P3, P4. ஸோ ப்ராசஸ் P1 எவ்வளோ டைம் வெயிட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் கேன் சார்ட்டில் பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது ப்ராசஸ் P3, P4, P1. ஸோ P1 பார்த்திங்கன்னா 10. ஸோ வெயிட்டிங் டைம் என்னென்னா 10 மில்லி செகண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கேன் சார்ட் ட்ரா பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் P2ஓட வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 15 மில்லி செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் P3ஓட வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா 0 மில்லி செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் P4 பார்த்திங்கன்னா 6.
ஸோ 6 மில்லி செகண்ட்ஸ். ஸோ இந்த வெயிட்டிங் டைம்லேருந்து தான் நம்ம ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு ப்ராசஸ் P1 வெயிட்டிங் டைம் ப்ளஸ் P2 வெயிட்டிங் டைம் ப்ளஸ் P3 வெயிட்டிங் டைம் ப்ளஸ் P4 வெயிட்டிங் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ். ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் 15 ப்ளஸ் 0 ப்ளஸ் 6 divided by total number of process evlona 4. So 4. Which is equal to 31 divided by 4. So namakku 7.75 answer varum. Adhu da vandha average waiting time. So next nam ipo average turnaround time find out panna porom. ஸோ டேனரோன் டைம்னா வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பர்ஸ்ட் டைம் தான் டேனரோன் டைம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. அதாவது வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பர்ஸ்ட் டைம், நம்மளோட பர்ஸ்ட் டைம் கூட வெயிட்டிங் டைம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேனரோன் டைம் கிடச்சிடும். ஸோ அதே மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கோங்க, ப்ராசஸ் டேனரோன் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு P1, P2, P3, P4 போட்டுக்கோங்க ப்ராசஸ். உங்களோட எவ்வளோ ப்ராசஸ் இருக்கோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம P1 டேனரோன் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வெயிட்டிங் டைம் ஆஃப் ப்ராசஸ் P1 ப்ளஸ் பர்ஸ்ட் டைம். ஸோ வெயிட்டிங் ப்ராசஸ் P1 வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 ப்ளஸ் அதோட பர்ஸ்ட் டைம். ஸோ பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த பர்ஸ்ட் டைமை போட்டலாம். பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு 15. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பர்ஸ்ட் டைம் ஃபைண்ட் அவுட் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்குமே ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது நம்மளோட பர்ஸ்ட் டைம் நம்ம கொஸ்டின்லேயே இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிறது வெயிட்டிங் டைம் தான். ஸோ அந்த வேல்யூ ப்ளஸ் நம்மளோட கொஸ்டினில் இருக்கக்கூடிய பர்ஸ்ட் டைம் வேல்யூ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் கிடச்சிடும். ஒவ்வொரு ப்ராசஸோட இண்டிவிஜுவல் டேர்ன் அரவுண்ட் டைம், அதுலேருந்து நம்ம ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் ப்ளஸ் பர்ஸ்ட் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ப்ராசஸோட டேர்ன் அரவுண்ட் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ். நம்ம எப்படி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம எங்கேயும் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எல்லா டேர்ன் அரவுண்ட் டைம் ஆன்சரையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் உங்களுக்கு எத்தனை ப்ராசஸ் இருக்குதோ அதை டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸ் இருக்குது. ஸோ டிவைடட் பை 4. ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 48 டிவைடட் பை 4, விச் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இதுதான் நம்மளோட ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.